என்டி ராமராவ் மனையை வெடித்து நடிக்க வித்யா பாலனுக்கு 1.5 கோடி சம்பளம். மறைந்த ஆந்திர முதல் மந்திரியும் பிரபல தெலுங்கு நடிகருமான என்டி ராமராவ் வாழ்க்கை சினிமா படமாக எடுக்கப்படுகிறது. எம்ஜிஆரைப் போல இவரும் ஆந்திராவில் கொடிகட்டி பறந்தார். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து ஆட்சியை கைப்பற்றினார். அவரது சிறுவயது வாழ்க்கை கதாநாயகி திரையில் நிகழ்த்திய சாதனைகள் தனி கட்சி தொடங்கி அரசியலுக்கு வந்தது, தேர்தலில் வென்று முதல் மந்திரியாக ஆந்திர மாநிலத்தில் அமல்படுத்திய திட்டங்கள் என்று அவரை சார்ந்த விஷயங்களும் அவர் வாழ்க்கையில் நடந்த முக்கிய சம்பவங்களும் இந்த படத்தில் காட்சிப்படுத்தியுள்ளார். ₹50 கோடி செலவில் படம் தயாராகிறது. இதில் என் டி ராமராவ் வேடத்தில் அவரது மகன் பாலகிருஷ்ணாவும் மனைவி பசவதாரகம் வேடத்தில் வித்யா பாலம் நடிக்கின்றனர். சந்திராபாபு நாயுடுவாக ராணாவும் என் டி ராமராவுடன் பல படங்களில் ஜோடியாக நடித்துள்ள சாவித்திரி கீர்த்தி சுரேஷும் ரகுல் பிரீத்தி சிங்கும் நடிக்கின்றனர். இந்த படத்தை கிரீஷ் டைரக்ட் செய்கிறார். இவர் தமிழில் சிம்பு பரத் அனுஷ்கா நடித்த வானம் படத்தை இயக்கியவர்.